அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் என்ற ஜியோ பாலிட்டிக்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் என்ன டாபிக் பேச போகிறோன்னு. ஏன்னா லிதுவேனியா வில்லியனஸில் நேட்டோடைய உச்சி மாநாடு நடக்குது இல்லையா, உச்சி மாநாட்டில் இன்றைக்கி காலையில் ஜெலன்ஸ்கி உரையோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜெலன்ஸ்கி உரையோடு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு நாடுகளாக என்ன சொல்லியிருக்காங்க, என்ன விதமான அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க, அதற்கு எதிர் ரியாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ரஷ்ய தரப்பில் எதிர்த்தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை முழுமையாக பார்த்துடலாம். இன்றைக்கி அடிஷ்னலாக இந்தியாவும் சேர்த்து ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அதாவது பிரிக்ஸோட கூட்டமைப்பில் புதிய நாணயம் உருவாக்குவதில் இந்தியா கொஞ்சம் விருப்பம் இல்லாத மாதிரி, அதாவது இதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து அதுக்கு கொஞ்சம் லைட்டாக சப்போர்ட் இல்லாத மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் மேபி ரஷ்யா ஏதாவது பிரிக்ஸோட கூட்டமைப்பிலிருந்து, அதாவது அந்த புதிய நாளிலிருந்து வெளியேறதான்ற மாதிரி தகவலாக வெளியே வந்திருக்கு. அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்தலாம். வீடியோக்கள் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஒட்டுமொத்த இந்த வீடியோவையும் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று இந்த பிக்சர் ஆஃப் த டே. பிக்சர் ஆஃப் த டே அப்படின்னா இந்த புகைப்படங்களில் ஜெலன்ஸ்கி பாருங்கள், தனித்து விடப்பட்டிருக்கிறார். தனித்து விடப்பட்டிருக்கிறார்னா அவருடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்பட்டதா, அவர் என்ன நினச்சார், இங்கே என்ன நடந்தது அப்படின்னா அவர் நினச்சது ஒன்று கூட நடக்கலை. ஸோ நம்மளை நீங்களும் நானும் டிஸ்கஸ் பண்ணது அது அப்படியே தான் கிட்டத்தட்ட நடந்திருக்கு. 100% உக்ரைனை சேர்த்துப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்னால் என்னுடைய அனுமானத்தின்படி அது நடக்கும்னா அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். யார் கேட்டாலும் அதை சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக உக்ரைனை சேர்த்திருக்க மாட்டாங்கன்னு. அதனால் அந்த விரக்தியின் வெளிப்பாடு வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். பிக்சர் ஆஃப் த டே ஒன்று. பிக்சர் ஆஃப் த டே டூ வந்து என்ன அப்படின்னா, லிதுவேனியாவில் நிறைய பஸ் ஸ்டாப்லாம் வந்து என்ன மாதிரியான பிக்சர் போட்டிருக்காங்க அப்படின்னாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் காத்திருந்தாலும் சரி உங்களுக்கான பஸ்ஸு கிடச்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்க. இதே மாதிரி தான் உக்ரைனும் F-16 விமானத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு அவர்களுக்கு உட்காருகின்ற பயணிகளுக்கு புரிகிற மாதிரி போட்டிருக்காங்களாம். லிதுவேனியா ஃபுல்லாக பஸ் ஸ்டாப் ஃபுல்லாக இதை போட்டிருக்காங்களாம். பிக்சர் ஆஃப் த டே மூணு என்ன அப்படின்னா, இவங்க யூகேவுடைய பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் அவர்களும் ஜார்ஜியா மெலோனி அவர்களும் வந்து பயங்கரமாக சிரிச்சிருக்காங்க. இந்த சிரிப்பு நீங்கள் எதை கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல் வந்து ஓடி வந்து ஒரு ட்ரம்முக்குள்ளே தலையை விட்டு அப்படியே எந்திரிச்சு சும்மா அப்படியே கருப்பாக உட்காந்துருக்கும்போது விஜயும் இன்னொருத்தரும் சூர்யாவும் சிரிப்பாங்க பாரு, ஒரு சிரிப்பு மொத்த கூட்டமும் அடங்கினதுக்கப்புறம் சிரிச்சிட்டே இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சிரிப்பாக இவங்க ரெண்டு பேர்த்துக்கு அப்படி என்ன சிரிச்சிருப்பாங்க. ஒருவேளை என்ன காமெடி என்னன்னு தெரியல, பட் பிக்சர் ஆஃப் த டே ஜெலன்ஸ்கி ஏதாவது கோபமாக பேசுறதுனால அவர் பேசுனதை வச்சு சிரிப்பு வந்துருச்சு. என்ன மனுஷன் இங்கே வந்து காமெடி அடிக்கிறாருன்னு சிரிப்பு வந்துச்சு என்னன்னு தெரியல. இது மூன்றும் இந்த பிக்சர் ஆஃப் த டே மூன்று வச்சும் கிட்டத்தட்ட நம்ம எதை நோக்கி போகிறோம், என்ன பண்ணுறோன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுட்டுப்பீங்க. சரி, ஜெலன்ஸ்கியோட புலம்பல் நேரடியாக பார்த்துடலாம். ஜெலன்ஸ்கியோட புலம்பலில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஆயுதங்கள் வேணும், சீக்கிரமாக டெலிவரி பண்ணிவிடுங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நேட்டோனுடைய மெம்பர்ஷிப்பில் எனக்கு இன்விடேஷன் வந்து வரலை. அதை நேரடியாகவே ஸ்டோல்டன்பர்க் முன்னாடியே வந்து சிரித்த முகத்தோடு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஒரு வாரமாக எனக்கு சாப்பாடு கூட இறங்கலை. அந்த சந்தோஷத்தின் பூரிப்பு, ஏன்னா வில்லியனஸில் நடக்கக்கூடிய நேட்டோனுடைய உச்சி மாநாட்டில் கண்டிப்பாக எங்களுக்கு இன்விடேஷன் வரும்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். அதாவது சேருவதற்கு அது மிகப்பெரிய ஒரு டிஸப்பாயின்ட். இந்த டிஸப்பாயின்ட் நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு ஈடு இணை ஆகாது. நான் டோட்டலாகவே வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டன்ற அளவுக்கு, அதாவது நேட்டோவை நேரடியாகவே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டார். நீங்கள் கிட்டத்தட்ட எங்களை சேர்த்துறதுக்கு, அதாவது உக்ரைனை சேர்த்துறதுக்கு பயப்படுறீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூரோப் யூனியனோட பாதுகாவலரே நாங்கள் தான், அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா யூரோப் யூனியனை இன்று வரை ரஷ்யா உள்ள நுழைய முடியாமல் பாதுகாக்கிறது நான் தான். அதனால் யூரோப் யூனியனும் G7 சேர்ந்து எங்களுக்கான செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கணும். செக்யூரிட்டி கேரண்டி அப்படின்னா, ஆயுதங்கள் தொடர்ந்து நாங்கள் எந்தளவு கேட்குறோமோ அதை விட அதிகமாக கொடுத்து கம்ப்ளீட்டாக எங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. ஏன்னா ஒன்றில் தான் ஏமாற்றிட்டீங்க, நேட்டோவில் சேர்த்துறீங்கன்னு, அதுக்கான டேட்டை கொடுக்க மாட்டேன்றீங்க, வெளிப்படையாக எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க. அதனால் எங்களுக்கு அதையெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் எனக்கு ஒரு சீக்கிரமாக ஒரு வழி சொல்லுங்க அப்படின்றது நேரடியாகவே சொல்லிட்டார். இந்த ஒரு கோரிக்கையை வந்து ஒரு சில நாடுகளுக்கு கொஞ்சம் பிடிக்கல. என்னடா நம்ம பண்ணுறதே உதவி. இப்போ ஒரு கற்பனையாக நம்ம நினச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒருத்தருக்கு என்ன பண்ணலாம், மிகப்பெரிய அளவுக்கு உதவி பண்ணிகிட்டே இருக்கிறோம், அவர் ஒரு சட்டன் ரேஞ்சுக்கு நம்மக்கிட்ட வந்து என்ன உதவி பண்ணுறீங்க, இல்லை என்ன பண்ணுறீங்க,
உங்களோட சேர்த்துன்னா சேர்த்த மாட்டேன்றீங்க, ஆயுதங்கள் கொடுன்னா கொடுக்க மாட்டேன்றீங்க, இல்லை செக்யூரிட்டி கேரண்டி கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேன்றீங்க. ஐ டோட்டலி டிசப்பாயின்ட். சீகனாகா, நான் கிட்டத்தட்ட எத்தனை நாள் நான் காப்பாற்றியிருந்தோம், உங்களை தான் நான் காப்பாற்றிருக்கிறேன் தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம பார்த்து உதவி செய்கிற ஆள் நம்மக்கிட்ட வந்து கேட்டால் எப்படி இருக்கும் நம்மளுக்கு சொல்லுங்கள். அந்த மாதிரி வெகுண்டு இழந்தாங்களா அப்படின்னாங்கன்னா ஒரு சிலர் மட்டும்தான் வெகுண்டு இழந்திருக்காங்க. முடிவாக அங்கே இருக்கவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் அதுக்கு தான் அந்த பிக்சர் ஆஃப் த டேனு சொல்லி ரெண்டு பேர் சிரிச்சுட்டு போக காட்டினா இல்லையா, அதாவது யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் அவர்களும் இத்தாலியோட பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்களும் சிரிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த புகைப்படத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். சரி, இதோட அடுத்து ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து கிளியராக சொல்லிட்டார், இங்கே பாருங்கள் நீங்கள் கொடுக்குற கிளஸ்டர் மியூட்டேஷன் வந்து நிச்சயமாக நாங்கள் ரஷ்யாவோடய டெரிட்டரிக்குள்ளே போட மாட்டோம், எங்கள் டெரிட்டரிக்குள்ளே குறிப்பாக ரஷ்யாவோடய மிலிட்டரி மேலே தான் போட போகிறோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை வந்து தெளிவாக கொடுத்து முடிச்சிட்டார். அவர் வந்து குறைஞ்சபட்ச உத்தரவாதமே வந்து அட்லீஸ்ட் ஜி செவன் நாடுகளாவது எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுங்க, எனக்கு நேட்டோ நாடுகள் மீது நம்பிக்கை இல்லை, யூரோப் மீது ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் G7 நாடுகள் மீது தான் மிக அதிக அளவுக்கான நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னோடனே G7 நாடுகள் வந்து அங்கேயே ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. உடனடியாக அவசரமாக கூட்டியிருக்காங்க, கூட்டிகிட்டு வந்து சரி ஓகே நம்ம மிலிட்ரிக்கான எக்யூப்மெண்ட்டு இன்டெலிஜென்ஸ் ஷேரிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறோம், ஆர்முடு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைனுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறோம், அப்புறம் மிலிட்டரி எக்ஸசைஸ் அவங்களோட சேர்ந்து ஒருங்கிணைந்த கூட்டு இராணுவ பயிற்சி மேற்கொள்ள போகிறோம், அது இல்லாமல் டெவலப்பிங் த மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா உக்ரைனுக்குள்ளேயே ஆயுதங்கள் தயாரிப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் இனி G7 நாடுகள் மேற்கொள்ளும், கவலையே படாத, கோல் டவுன் கொஞ்சம் பொறுமையாகிற ஜெலன்ஸ்கின்னு சொல்லிட்டு அவரை தட்டி விட்டுருக்காங்க. தட்டி விடுறது மட்டும் இல்லாமல் ஸ்டோல்டன்பர்க்கும் வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு, அதாவது நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மோர் இம்பார்ட்டன்ட் டெய்லியும் இரண்டு டைலாக்கை நம்ம கேட்டே தீரணுங்க. ஒன்று ஜெலன்ஸ்கி கிட்ட என்ன அப்படின்னா ஆயுதங்கள் வேண்டும், ஸ்டோல்டன்பர்க் என்ன அப்படின்னா ஆயுதங்களை கொடுக்க வேண்டும். இது ரெண்டு டைலாக்கை நம்ம கேட்கலன்னா எந்த மைக்கு யார் எங்கே கொடுத்தாலும் இந்த டைலாக் கண்டிப்பாக இருக்கும், அதனால் அந்த டைலாக்கை சொல்லிட்டாரு. அதை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு, நேட்டோ நாடுகளுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு த்ரெட்டு நேற்று சொன்ன அதே டைலாக்கு என்று தான் விளாடிமிர் புட்டின் அவர்கள் தான். புட்டின் அவர்கள் வந்து எந்த சூழ்நிலையிலும் உக்ரைனை ஜெயித்து விடலாம் என்று நினைக்கிறாங்க, அப்படி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா உலகத்தின் மோசமான பின்விளைவுகளுக்கான ஒரு முன் உதாரணம், இந்த முன்னுதாரணத்தை தடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு, ஏற்கனவே சொன்ன விஷயந்தான். அது இல்லாமல் மாஸ்கோ வந்து டிசைட் பண்ணுறாங்க, நேட்டோ நாடுகள் யாரோட யார் ஜாயின் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது நாங்கள், நேட்டோ நாடுகளோட கூட்டமைப்பாங்கன்னு நாங்கள், நீங்கள் யார் இப்போ முடிவு பண்ணுறதுக்கு, எதுவும் நீங்கள் சொல்கிற நாடு தான் நாங்கள் சேர்த்திக்கணும், சொல்லாத நாடெலாம் சேர்த்திக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீங்கள் அவ்வளோ சவாலாக சொல்கிறீங்களே, ரஷ்யா தான் உக்ரைனை சேர்த்திக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் தான் சேர்த்திக்கோங்களேன், சேர்த்தி தான் பாருங்களேன், இதெல்லாம் விட்டுருவாங்க, ஆனால் டைலாக் மட்டும் தெல்ல தெளிவாக சொல்லிடுவாங்க. குளோபி அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, F-16 போர் விமானம் நாங்கள் ஏதோ வரும்னு எதிர்பார்த்தோம், இந்த இயர் எண்டுக்குள்ளே வரும்னு நினச்சோம், ஆனால் வராது, பட் 2024 ஃபஸ்ட்டு குவார்ட்டர் இயருக்குள்ளே எங்களுக்கு கிடச்சிரும்ன்றது நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் அது போய் வந்து கடைசியில் சேர்ந்துருச்சு. இதில் போலந்தோட டைலாக் தான் ரொம்ப முக்கியம், ஏற்கனவே ஒரு டைலாக் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாங்கன்னா, எங்களோட இராணுவ வீரர்கள் போர் முடிந்ததுக்கப்புறம் உக்ரைனுக்குள்ளே போயிட்டு உக்ரைனுக்கு வேண்டிய உதவிகள் வந்து எல்லாமே செய்வாங்கன்றதை நம்ம ரவிக்குமார் கே சேனலில் பார்த்துருந்து இருந்தாலும் ஒரு ரிமைண்டர் உங்ககிட்ட கொடுக்குறேன் நான், அப்படி ஒரு டைலாக்கை சொன்னாங்க. அது கூட நம்ம நக்கலாக சொன்னோம், எப்போ போர் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கே இருக்கு, அவரே இந்த போர் முடியணுன்னா ரெண்டே ரெண்டு ரீசன் தான், கண்டிப்பாக இவங்க ரஷ்யா கிட்ட போயிட்டு விழுந்தே ஆகணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த பக்கம் வெஸ்டர்ன் நாடுகளோட இந்த பொருளாதாரத்தினால பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்படும், அப்படின்லாம் ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்படி ஏதாவது ஒன்று ஆச்சோம்னா யுக்ரைன் வேறு வழியே இல்லாது, இந்த சூழ்நிலையில் நீங்கள் அங்கே ஆளுங்களை அனுப்பி அது தேவையில்லாத விஷயம் பண்ணு. சரி, அதோடு முடித்தார்னா இவரு என்ன சொல்லிட்டார்னா, நான் நிறைய எதிர்பார்த்தேன், ஹைஹோ அதாவது உக்ரைன் நேட்டோக்கு உள்ள இணையம் அப்படின்றது நான் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தேங்க, ஆனால் அது நடக்கலை. இருந்தாலும் நல்ல ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக இந்த போர் முடிந்த உடனே நேட்டோக்குள்ளே இணைச்சிருவாங்கன்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குன்னு இருக்காங்க. அப்போ எனக்குள்ள ஒரு சந்தேகம் என்னென்னா, லிதுவேனியா இந்த பக்கம் போலந்து எஸ்டோனியா அதாவது பாதி நேட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து அவங்க எம்பிஸ் எல்லாம் ஒன்றா கூட்டி பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு நாட்டோட பாராளுமன்றத்துலேயும் தீர்மானமாக நிறைவேற்றினாங்க. என்ன அப்படின்னா நேட்டோவில் உக்ரைனை சேர்த்தணும், எங்கே இந்த வில்லினஸ் அதாவது லிதுவேல நடக்கக்கூடிய இந்த உச்சி மாநாட்டில் சேர்த்தணும்னு சொல்லிட்டு நிறைவேற்றி கொண்டு போய் நேட்டோ கிட்ட கொடுத்தாங்களே, அப்போ அந்த அப்ளிகேஷன்லாம் என்னாச்சு,
அப்போ அதை மதிக்கவே இல்லையாட்டுக்குது இவங்க, அதை மதிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு பட் இவங்க எதுக்கு ஒன்றா கூட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு தான் தெரியல. இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த புகைச்சல், அதாவது ஜெலன்ஸ்கி சொன்ன அந்த விஷயத்தில் என்னென்னலாம் புகைச்சாங்கன்னா, வெஸ்டர்ன் நாடுகளான வாஷிங்டன் ஜேர்னல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜெலன்ஸ்கி கிட்டத்தட்ட வாமிட்டிங் எடுத்திருக்கிறாரு. என்ன வாமிட்டிங் அப்படின்னா, உக்ரைன் வந்து நேட்டோ கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அவரோட விருப்பத்தை வந்து வாமிட்டாக எடுத்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டாரா. அதே போல் உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த G7 நாடுகள் வந்து எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த செக்யூரிட்டி கேரண்டியை வந்து எங்களுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை, சும்மா அப்படியே நாங்கள் கேட்குறன்றதுக்காக சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான விலைகள், அதுக்கான விலைகளை எங்களால் கொடுக்க முடியுமா என்றால் அதுதான் யோசனை பண்ணுறேன். இரண்டு விலைகள், இழப்பீடுக்கான விலைகளை சொல்கிறாரா இல்லை அவங்க செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குற நாடுகளுக்கான விலைகளை சொல்கிறாரா எனக்கும் புரியல. பட் அதுக்கான விலைகள் வந்து கொடுக்க முடியாதுன்னு ஒரு மாதிரி இழுத்துருக்கிறாரு. ஸோ அவருமே கொஞ்சம் டவுட்டாக சொல்லியிருக்கிறார். அதை விட யாருக்கு தெரியுமா ரொம்ப கோபம் அதிகமாக வந்தது இது மாதிரி சொன்னதில், யூகேனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பென் வேலன்ஸ் அவர்களுக்கு தாங்க ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதாவது 2022 இங்கிருந்து 11 மணி நேரம் ட்ராவலுங்க, 11 மணி நேரம் ட்ராவலில் போயிட்டு உக்ரைனில் இறங்கி உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்துட்டு கை கொடுத்துட்டு ஆல் தி பெஸ்ட்னு சொல்லி அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து ஜெயிச்சுட்டு திரும்பி இங்கே வந்தோம் அப்படின்னா, ஆயுதங்கள் நீங்கள் பண்ணுறது சரியில்லை எங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கணும் செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கணும் அப்படின்னா, நாங்கள் ஒன்றும் அமேசான் கிடையாது, நாங்கள் ஒன்றும் அமேசான் நிறுவனம் கிடையாது, அப்படி கேட்ட உடனே எல்லாத்தையும் அடுத்த நாளே டெலிவரி பண்ணிவிடும் போங்க களத்துக்கு அப்படின்னு சொல்வதற்கெல்லாம் கிடையாது. அதெல்லாமே வி ஆர் நாட் ரெஃபரிங் அவர் கார்டியன், நாங்கள் உங்களுக்கு ஒன்றும் பாதுகாவலரெலாம் கிடையாது, நீங்கள் தான் உங்கள் நாட்டை காப்பாற்றிக்கணும் அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கார். இவர் மட்டும் இல்லை, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட்டர் அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறார் ஜெலன்ஸ்கி. ஜெலன்ஸ்கி ஓப்பனாகவே நேட்டோ நாடை இந்தளவு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாரு, உதவுகின்ற நாடுகளை இந்தளவுக்கு முட்டாள்தனமாக பேசியிருக்கிறாரு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒன்றுமே காது கேட்காத மாதிரி அப்படியே சிரிச்சுட்டு அங்கே இருப்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் அல்ல. டோட்டலாக ஜெலன்ஸ்கியோட முடிவு நாங்கள், அதாவது அவர் கொடுத்த ரியாக்ஷன், அவர் கொடுத்த எதிர்பார்ப்பு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகணுன்னே எல்லாமே கெட்டவங்கன்ற லிஸ்ட்டில் கொண்டு வந்து சேர்த்துடலாம், நாட் கோட் அப்படின்றார். அதனால தான் அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்டன் அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவங்க நாடு அவங்க பூமி அவங்க பிளேஸு, அது எப்போ முடிவு போடணும் எல்லாமே அவங்க முடிவு பண்ணுறது தான், ஏதோ நேட்டோவோட இணைந்து நாங்கள் ஏதோ முடிவு பண்ணுற மாதிரியும் அவர் ஏதோ வெயிட் பண்ணுற மாதிரிலாம் தட்ஸ் நாட் குட் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அவர் மீது வைக்கப்பட்ட அந்த புகைச்சல், அந்த புகைச்சல் வந்து இன்னும் எப்போ கொஞ்சமாக வெறுப்பாக மாறும் அப்படின்னா, இந்த உதவிகள் என்னென்ன நாளெலாம் கொடுக்கலையோ அந்த நாடுகள் மீது கொஞ்சம் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாவே, எப்போ இந்த அளவுக்கு உதவிகள் செஞ்சிடும் நீ என்னையவே குறை சொல்கிறியா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதுக்கான காரணங்கள் நான் சொல்கிறேன் நான் அடுத்தடுத்த. ஹங்கேரி ஒன்று தான் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க, டோட்டலாக நேட்டோடைய முடிவுகளாக இருக்கட்டும் இல்லை G7 நாடுகளோட முடிவுகளாக இருக்கட்டும் எல்லாமே ஆயுதங்கள் கொடுக்குறன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆயுதங்கள் கொடுப்பது என்பது அடுத்தடுத்து போர்க்காலத்தில் வந்து இன்னும் அடுத்த விதமான ஒரு டஃப்பான சுச்சுவேஷனை உருவாக்கும். நிச்சயம் இது போர் முடிவுக்கு வராது, இது அடுத்தக்கடுத்து வளர்த்துறாங்க, இது எங்களுக்கு டோட்டலாகவே உடன்பாடு இல்லை என்று தெரிவிச்சிட்டாங்க. ஜெர்மனி நேற்று உக்ரைனை ஆறுதல் படுத்துவதற்கான ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்தாங்க, ஆயுதங்களை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஜெர்மனியில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜூன் 19 2023 ஜெர்மனியுடைய ரிஃபர்ஸ் போரிஸ் பிஸ்டோரியஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்ககிட்ட இப்போ அட் ப்ரெசன்ட் இருக்கிறது 20,000 ஐ எக்ஸ்ப்ளோசிவ் ஆர்டிலரி செல்ஸ் தான் லெஃப்ட் இருக்குது, அதுக்கு மேலே இல்லை, வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் ஆர்டிலரி செல்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி ஓல் ஷால்ஸ் அவர்கள் என்ன உத்தரவாதம் கொடுத்துருந்தார் அப்படின்னா, 25 லெப்பாட் 1A5 டேங்க், 40 மர்டர் 1A3 BMP, 2 பேட்ரியாட்டிக் SAM, அதெல்லாம் 5 பெர்கர் பேன்சர் வந்து PRIMS, 20,000 155 mm ஆர்டிலரி செல்ஸ், 5,000 ஸ்மோக் செல்ஸை வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற அளவுக்கு சொல்லின உடனே போரிஸ் பிஸ்டோரியஸ் அவர்கள், ஜெர்மனியுடைய போரிஸ் பிஸ்டோரியஸ் அவர்கள் உடனடியாக ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, இதில் நாங்கள் குரூசியல் மிசைல்ஸ் வந்து உக்ரைனுக்கு கொடுக்க முடியாது, இதுக்காக எங்கக்கிட்ட ஆயுதங்கள் இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க, நாங்களும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மிலிட்ரி தான், இருந்தாலும் கொஞ்சம் நாங்கள் யோசனை பண்ணுறேன்னு இருக்காங்க. ஸோ அந்த மனசு எங்கிட்ட இல்லை அப்படின்னாலும் கொடுக்குறாங்க பற்றியா, அந்த மனசு தான் ஜெர்மனியோட மனசு, அதுக்கான விளக்கங்கள் என்ன சொல்கிறேன். ஆக்சுவலாக ஜெர்மனி இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டாங்க, ஏற்கனவே போலந்து என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு காமன் ஹப்பு அந்த லெப்பாட் டேங்க் இருக்குல்ல, லெப்பாட் டேங்க் கொடுக்கும்போது சப்போஸ் அது ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா, ஏதாவது தாக்குதல் நடத்தி ஏதாவது பிரச்சனையாகி ஒன்றுமே ஓட முடியாமல் நிறைய இப்போ களத்திலலாம் அடி வாங்கிட்டு இருக்கு இல்லையா, அதை உடனடியாக ரெடி பண்ணுறதுக்கு அங்கேருந்து தூக்கிட்டு வந்து போலண்டில் ஒரு ஹப் கிரியேட் பண்ணி போலண்டில் ரெடி பண்ணுறது,
அப்படி இல்லையா களத்தில் போய் ரெடி பண்ணுறது. அப்போ களத்தில் போய் ரெடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. போலந்தில் வந்து ரெடி பண்ண மாட்டேன்னு ஜெர்மனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. ஜெர்மனியும் ஆமான்னாங்க. இன்றைக்கி அதுக்கான விளக்கங்கள் ஜெர்மனி என்ன சொன்னாங்கன்னா, போலந்தோட விலைகள் இருக்குது பார்த்தியா, அது மிகப்பெரிய அளவுக்கான விலைகளாம். அதாவது 100,000 ஈரோஸுக்கு மேலே இவங்க கமிஷன் தொகையாக வாங்குறாங்க. எங்கள் ஆளுங்க வந்து சரி பண்ணி மற்றது எல்லாம் கொடுக்குறதையும் தாண்டி போலந்து வந்து இன்பிட்வீனாக அதிகமான அளவு அமௌண்ட்டு எதிர்பார்க்குறாங்க. இதன் காரணமாக போலந்தினுடைய பேராசையினால் எங்களால் சென்று அங்கு ரிப்பேர் செய்ய முடியாது, காஸ்ட் இஸ் டூ ஹை அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி போலந்து என்ன சொன்னாங்கன்னா, ஜெர்மனி மீது குற்றச்சாட்டு வச்சாங்க, ரொம்ப அதிகமான அளவுக்கு கொட்டேஷன் வைக்கிறாங்க, ஒரு பிஎம்டபிள்யூ காரை மெயின்டைன் பண்ணுற அளவுக்குலாம் முடியாது. அதனால் சொன்னாங்க, இன்றைக்கி ஜெர்மனி கிளியராக சொல்கிறாங்க, அப்பா நாங்களாம் அதிகமாக கேட்கல, நடுநிலையான நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்கன்னு இருக்காங்க. இப்போ புரியுதா போலந்தோட ஆட்டம்? போலந்து வந்து என்ன தான் உதவி செய்கிறன்ற பேரில் இருந்தாலும் இடையில் கமிஷன் பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. அது இல்லாமல் போலந்து செய்யப்படுகிற ஒவ்வொரு உதவியும் வந்து அக்கௌண்ட் எழுதியிருக்காங்க. போலந்து 30%க்கான தேவை உக்ரைனில் இருந்து தான் அந்த கரண்ட்லேருந்து மீதி எல்லாமே கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் கடந்த 2 காலமாக என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய இடத்துல வந்து கரண்ட்டு சரி பண்ணணும்னு சொன்னாலுமே கரெக்டான அந்த அவுட்ஃப்ளோ இல்லையா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து மீதி எல்லாமே இந்த கொள்முதல் செஞ்சதுலேருந்து மீதி எல்லாமே கரெக்டான அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால அங்கேயுமே ஊழல் தேய்த்திருக்கு தான். டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் மாதிரி அங்கேயும் உக்ரைனில் தேய்த்திருக்கிறது தான் அங்கேயும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அந்த இடத்துல நாளைக்கு சரியாகும் பட்சத்தில் உக்ரைன்லேருந்து மின்சாரம் வாங்கும் போது போலந்து கழிச்சிக்குவாங்க. பட் போலந்தோட கன்னிங் மைண்டு, அந்த கிரிமினல் புத்தி இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சா. நம்ம என்ன சொல்ல வந்தோம், ஜெலென்ஸ்கி சார் ஜெர்மனி பற்றி பேச வந்தோமா, ஜெர்மனி வந்து கை கொடுத்து மிகப்பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க. அதுக்கான விளைவுகள் இதோ, அதாவது கருத்து கணிப்பு, கிட்டத்தட்ட தேர்தல் வரப்போது இல்லையா, கருத்து கணிப்பில் ஓல் ஷால்ஷேவோட இன்னொரு கட்சி அதாவது ஏஎஃப்டி வந்து 22% அதிகமான அளவுக்கான வாக்குகளை பெற்றிருக்காங்களாம். ஓல் ஷால்ஷா கூட கிட்டத்தட்ட 4%. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே அந்த ரெட் கலர் இருக்குல்ல 18%, யார் ஜெயிப்பாங்க யாருக்கு நீங்கள் ஓட்டு போகிறீங்கும்போது ஓல் ஷால்ஸுக்கு 18%, அதே அந்த ஏஎஃப்டி இருக்குது பார்த்தியா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 22%, இன்னொரு ப்ளூ கலர் பாருங்கள் 26%. ஆக மொத்தம் அங்கே ஆசீர்வாதம் வாங்கினதுனால இங்கே வரும் தேர்தலில் ஓல் ஷால்ஷாரோட எதிர்காலம் என்பது கிட்டத்தட்ட நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஆஸ்திரேலியாவும் உள்ளே வந்து கலந்துக்கிட்டாங்க. கவலையப்படாதீங்க நண்பர்களே, நானும் உங்களுக்கு ஆயுதங்களை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 30 புஷ் மாஸ்டர் வெஹிக்கிளை வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஆஸ்திரேலியா வந்து 50 கொடுத்துருந்தாங்க புஷ் மாஸ்டர். அது கொடுக்கும்போது பெரிய அளவுக்கான பில்டப்லாம் விட்டாங்க. ஆஹா, ஆஸ்திரேலியாவுடைய புஷ் மாஸ்டர் வந்து யாராலையும் வீழ்த்த முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு, நெருப்பிலேயே போகும் நெருப்பிலேயே வரும், சுட்டு வீழ்த்தனாலும் ஒதுங்கிட்டு போகுன்ற அளவுக்குலாம் சொன்னாங்க. ஏற்கனவே கொடுத்தது கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சு, சுத்தமாக முடித்து வலித்து அந்த பக்கம் காயலாங்கடைக்கு போட்டாங்க. அது இப்போ அட் ப்ரெசன்ட் பேச்சம்பளத்தில் இருக்குது. இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க, இது போர்க்காலத்துக்கு ரெடின்னு இருக்காங்க. அதே போல் நார்வே இருக்குல்ல, நார்வே பண்ணுங்க, இந்த குட்டி ட்ரோனு அதாவது ஹார்னட் மினி ட்ரோன் வந்து கிட்டத்தட்ட 1,000 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 150,000 ஃபீல்டு ரேஷன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியும் இவங்களை ஆறுதல் படுத்தியிருக்காங்க ஜெலென்ஸ்கி. ஏன்னா இப்போ தலைவர் டென்ஷனாக இருக்கிறாரில்ல, அங்கே ஒரு கூல்டவுனை போட்டு ஆயுதங்களை கொடுக்கணும்ல. அதே போல் இவங்களை அமெரிக்கா கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஏடிஏசிஎம்எஸ் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பர்சனலாக பைடன் அவர்கள் கூப்பிட்டு ஜெலென்ஸ்கி கிட்ட சொல்லியிருக்காராம், கவலைப்படாதப்பா நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அதனால் இதே ஜெலென்ஸ்கி இன்னும் ஒரு மாதம் கழிச்சு போனால், ஆமாம் யார் நீ நான் மறந்துட்டேன்னு கேட்காமல் இருந்தால் சரி, ஏன்னா சமீப காலமாக அவருக்கான நினைவுகள் பெரிய அளவுக்கு குறைந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கு தான் நம்ம ஆர்கே சேனலில் கூட ஒரு விஷயம் சொன்னேன், எரடகன் அவர்களையே பார்த்து இதில் யார் எரடகன் எனக்கு சரியாக தெரியலையே அப்படின்னு சொன்னோடனே அவர் நான் தாங்க நான் தான் எரடகன் தெரியுதுங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவர் கொஞ்சம் சுயநினைவு அப்பப்போ வந்துட்டு போகுதுன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க பத்திரிகைகள்லாம். இன்னொரு விஷயம் கூட பாருங்கள், டோக்கியோ கூட கியூக்கு வந்து பெரிய அளவுக்கான ட்ரோன் டிடெக்ஷன் சிஸ்டம், ட்ரோன் டிடெக்ஷன் சிஸ்டம்னா ட்ரோன் வந்து முன்னாடியே வந்துன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான சிஸ்டம் கொடுக்குறாங்களாம். ஆனால் எங்களுடைய சட்டத்தின்படி நாங்கள் லெத்தல் வெப்பன் மீதியெல்லாம் கொடுக்கக்கூடாது, அதனால் நாங்கள் நான் லெத்தல் வெப்பன் கொடுக்குறோம் சொல்லிட்டு டோக்கியோ சொல்லியிருக்காங்க. நார்த் கொரியா கூட இன்க்ளூடிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட ஆயுதங்கள் அட்மோஸ்ட் லிதுவேனியா வில்லினஸில் இருக்குது, அது மேற்கொண்டு உக்ரைனுக்கு கொண்டு போய் சேர்த்திடுவோம் அப்படின்றமாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்த உதவிகள், ஜெலென்ஸ்கியான டென்ஷன், அவர் கூடுதல் அவர் வந்து கோல் டவுன் பண்ணுவதற்காக இவங்க செய்த உதவிகள் என்னென்னு பார்க்குறோம். இப்போ ரஷ்யா கொடுத்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, இல்லை G7 நாடுகள் கொடுத்த அந்த செக்யூரிட்டி கேரண்டி இருக்கு இல்லையா உக்ரைனுக்கு, இது நிச்சயம்
ரஷ்யாவில் வந்து வேறு வித தாக்கத்தை ஏற்படுத்தும், அடுத்த வித போருக்கு இது கொண்டு போய் சேர்த்துறீங்க. ஏற்கனவே கிளஸ்டர் மியூட்டேஷன் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு இது அடுத்த கட்ட நகர்வுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அதுக்கு நிச்சயம் உங்களோட செக்யூரிட்டி கேரண்டியால் இது அடுத்த கட்ட போரை வந்து மூலப்போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் செர்கி ஷாய்கு அவர்கள் கூட அந்த கிளஸ்டர் மியூட்டேஷனுக்கு த சேஞ்ச் ஆஃப் கேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி இறங்க வேண்டிய தருணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக அந்த வீடியோட நிறைவு பகுதியெலாம் இந்தியா கிட்ட வந்துடலாம். இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கும்போது இது மாதிரி பிரிக்ஸ் நாடுகளோட கூட்டமைப்பு தங்கத்தை மையமாக வைத்து புது நாணயத்தை உருவாக்குறாங்களே, அதில் நம்மளோட பங்கு என்னவாக இருக்கும், பெரிய அளவுக்கான ஈடுபாடு இருக்கிறதா, அது மாதிரிலாம் கேட்கப்பட்டதற்கு அவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு அதை பற்றின ஐடியா இல்லை, வி ஆர் நோ பிளான்ஸ் பிரிக்ஸோட கரன்சியை பற்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு, அதெல்லாம் நாங்கள் இன்னும் முழுமையாக டிக்ளேர் பண்ணலை அப்படின்னு சொன்ன உடனே பத்திரிக்கைகள்லாம் வந்து முழுமையாக எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட அமெரிக்கா சாரி இந்தியா வந்து பிரிக்ஸோட கூட்டமைப்புலேருந்து வெளியேறதுக்கான காரணம் அமெரிக்காவோட நட்பை வந்து இழக்க விரும்பாதனால, அதெல்லாம் ஷிஃப்ட் கோட் பேனும் இழக்க விரும்பாதனால இதை வந்து வேணான்ற மாதிரி சொல்கிறாங்கன்றமா நிறைய எழுதியிருக்காங்க. என்னுடைய அனுமானத்தின்படி 3 காரணங்கள் பக்கம் இருக்கலாம். சமீபத்தில் ரஷ்யாவும் சரி சீனாவும் சரி ரிசர்வ் அதாவது தங்கத்துக்கான இருப்பு அதிகமான அளவுக்கு வாங்கி போட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த காரணத்தையும் இப்போ தங்கத்தை மையமாக வைத்து புதிய நாணயத்தை உருவாக்குவது மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு கான்செப்ட் வந்து சீனாவுடைய ஆதிக்கத்தை வளர்த்து விடுமா என்று இந்தியா அஞ்சுகிறது. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா சமீப காலமாக ரஷ்யா சீனாவுடைய யுவான் மதிப்பில் நீங்கள் கொடுங்கன்னு சொன்ன ரீசனும் சரி, அரபு நாடுகளோட கூட்டமைப்பில் சீனாவுடைய யுவான் வந்து பெரிய அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி யுவானோட வந்து ஆல்ரெடி இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை எல்லாம் பார்க்கும்போது பிரிக்ஸோட கூட்டமைப்பில் உருவாக்கப்பட்டாலும் அது சீனாவுடைய ஒருதலைபட்சமாக சீனாவுடைய வாணிக ஒப்பந்தத்துக்கு சீனாவுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு பெரியவிதமாக பயன்படும். அதனால் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களோட நாணயங்களை வளர்த்துறது, எங்களோட ஜிடிபியை வளர்த்துறது, எங்களோட நாணயத்தை அடுத்த லெவலில் கொண்டு போகிறது எங்களோட பிரதான ஃபஸ்ட்டு இலக்கு. அதுதான் நேட்டோ அதாவது பிரிக்ஸோட கரன்சி என்பது எங்களுக்கு செகண்டரி கேஸ் தான், இதுதான் எங்களோட பிரதான நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது சீனாவுடைய டாமினன்ஸால் சீனாவுடைய வர்த்தக ஒப்பந்தத்தால் மேபி இந்தியா இந்த இடத்துல பேக் எடுக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இந்தியா பேக் அடிச்சது அப்படின்னா நிச்சயம் அது வெஸ்டர்ன் நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக இருக்கும். ஆரம்ப கட்டத்திலிருந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இந்தியா பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பட் திடீரென்று புதிய நாணய உருவாக்கத்தில் பின்வாங்கி விடுமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் கேள்விக்குறியும் எழுந்து கொண்டிருக்கிறது. இதை இன்னும் 2-1 நாள் கணக்கு கிளியர் டீட்டெயில் கிடச்சிது அப்படின்னா முழுமையாக உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன் நான். பட் இந்தியா வெளியேறிச்சு அப்படின்னா நிச்சயம் கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த டீடாலரைசேஷன் கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்டில் இந்தியா பின்வாங்குது அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நம்ம கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல், நன்றி, வணக்கம்.